ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா, நம்ம குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டு ப்ரெக்னென்சி டைமில் வந்து எதுக்காக பண்ணுறோம், ஸோ இது வந்து பண்ணுறதுனால இது எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஸோ அதை பற்றி வந்து இன்றைக்கி வந்து பேச போகிறோம். இது முழுக்க முழுக்க என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் எடுத்த டெஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிகாஸ் நிறைய பேர் என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்து ஸோ என்ன டெஸ்ட் எடுக்கிறாங்கோ, நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்க முடியாது. ஸோ ஒரு ஸ்லைட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பட் நம்மளுக்கு புரியுற மாதிரி வந்து சில டைமில் வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து கேட்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னாக்கா என்னென்னா, நம்ம குளுக்கோஸ் டெஸ்ட் வந்து எடுப்போம். ஸோ அந்த டெஸ்ட் எடுத்து பிறக்கும் நம்மளுக்கு இன்கேஸ் நம்மளுக்கு வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா, இது அந்த டைமில் வந்து நம்மளுக்கு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு வந்து கொடுப்பாங்க. அது வந்து என்னன்னாக்கா, நம்ம வந்து ஸோ அந்த டைமில் வந்து பிஃபோர் 2 hours முன்ன வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த குளுக்கோஸ் எடுத்துகிட்டு பிறகு அது வந்து 75 grams இருக்கும் அந்த குளுக்கோஸு. ஸோ அது வந்து என்னாக்கா, லைக் குளுக்கோஸ் போட்டு வாட்டரில் தான் கொடுப்பாங்க. 75 grams வந்து இருக்கும் அந்த குவான்டிட்டி ஆஃப் குளுக்கோஸ் வந்து வித் வாட்டரோடு. ஸோ என்னென்னா, அது எடுத்து பிறகு அந்த டைமில் நம்ம வாட்டர் எடுக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ 2 hours வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 2 hours வந்து ஸோ நம்ம வாட்டர்லாம் எடுக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு வந்து பேர் பண்ண முடியும். ஸோ அது எடுத்துகிட்டு பிறகு என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்து சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல்லே இருக்கா, இல்லை இன்னும் அதிகமாக இருக்கா, நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்லை கண்டிப்பாக இவங்க வந்து கேப்சல்ஸ் எடுக்கணுமா, ஸோ அது வந்து டாக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, ஸோ இந்த டெஸ்ட் வந்து நான் வந்து 7th month பண்ணேன். அண்ட் தென் 9th month டெலிவரி கிட்ட கூட நான் நிறைய 2 வாட்டி பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து சுகர் லெவல் வந்து நான் என்ன தான் டயட் இருந்தாலும் வந்து என்னன்னா அதிகமாகவே இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ நான் வந்து எடுத்தேன். அப்புறமா என்னன்னா, ஸோ இது வந்து எனக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா, 120 to 140 வரைக்கும் இருந்தாக்கா அது வந்து கொஞ்சம் நார்மல் பட் நம்மளுக்கு 120 below வந்தால் ரொம்ப நல்லது. பட் 140 வரைக்கும் கூட இருக்கலாம். பட் 140 above கண்டிச்சுனாக்கா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ 200 அப்படி போனால் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து டயட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து எனக்கு டெலிவரி டைமில் 150 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இன்டியூஸ் டெலிவரி வந்து பண்ணிக்கினேன். ஸோ என்னன்னாக்கா, இது எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து என்னென்னா, ஸோ நம்மளோட பிளட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டைமில் வந்து சுகர் லெவல்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது என்னன்னாக்கா, பை ஜீனாக வரலாம். ஸோ நான் எங்கள் அம்மா வந்து கேட்டிருந்தேன். ஸோ அம்மா ப்ரெக்னென்ட் டைமில் வந்து சுகர் இருந்ததான்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் இப்போ என்னென்னா, அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்குது. ஸோ என்னன்னா நம்மளுக்கு ஜீனில் இருக்கும். ஸோ அப்போக்கிற காலகட்டத்தில் ஃபுட் ஹேபிட்ஸு அண்ட் தென் என்னன்னாக்கா, அவங்க வந்து நிறைய வந்து வேலைலாம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன, அவங்களுக்கு வந்து சரியாக தெரிஞ்சிருக்காது. எங்கள் அம்மானாக்கா நார்மல் டெலிவரி வந்து எங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் பண்ணாங்க. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணாங்க. ஸோ என்னன்னா, அப்போக்கிற காலகட்டங்கள் வேறு, இப்போக்கிற காலகட்டத்தில் வேறு. ஸோ வந்து என்னென்னா, இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது பல டயட் இருந்தும் வந்து உங்களுக்கு கண்டி சுகர் லெவல் கண்டி அதிகமாக இருந்ததுனாக்கா, அது இமீடியட் ரியாக்ஷன்ஸ் வந்து பேபி மேலே காமிக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கு பயந்துட்டே நான் வந்து எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து எடுக்கணும். நம்ம வந்து ப்ரெக்னென்சி வந்து ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இல்லை நான் வந்து என்னன்னாக்கா, சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறது வேண்டியது வரும். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது வந்து, ஸோ ஸ்கேனிங் ரிப்போர்ட்டெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, ஸோ அது பால் வந்து சுகர் டெஸ்ட், இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் கூட. இது முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் வந்து 2 pregnancy எடுத்தேன். ஆனால் 2nd pregnancy இன்னும் அதிகமாக எடுத்தேன். பிகாஸ் எனக்கு தைராய்டு கூட இருந்தது. நான் வந்து என்னென்னா, தைராய்டு கேப்சல்ஸ் எடுத்திருந்தேன். பட் ஸ்டில் வந்து என்னன்னாக்கா, எனக்கு வந்து சுகர் லெவல் வந்து எனக்கு கண்ட்ரோலே இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்காக வந்து நான் அது வந்து நிறைய வந்து டயட்டிங் பண்ணியிருந்தேன். ஸ்டில் எனக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியல. அப்புறமா வந்து என்னென்னா, இன்டியூஸ் டெலிவரி தான் பண்ணிக்கினேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டி என்னோடய வீடியோ பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.